ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு நம்ம தீபம் ஏற்றுறது. இதை பிரபஞ்சத்தின் தீபம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தேவையான விஷயங்களை, நமக்கு வேணுங்கிற விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் பிரபஞ்சத்துக்குன்னு உண்டான தீபத்தை ஏற்றி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குமா? இதுக்கு நீங்கள் ஒரு அமைதியான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைமில் வேணாலும் இந்த பிரபஞ்ச தீபம் ஏற்றலாம். பிரபஞ்சம் அப்படின்னாவே பஞ்சபூத சக்தி அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பஞ்சபூத சக்தியான நெருப்பை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த பிரபஞ்ச தீபம் ஏற்ற போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தீபம் ஏற்ற ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, திரி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க, அல்லது ஓலையில் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஓலை இலையில் தீபம் ஏற்றுறீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த ஓலை இலையை வச்சு நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஏற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் வச்சுக்கணும், அந்த பிளேட் மேலே ஓலை இலை வச்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம அச்சதை ரெடி பண்ணுவோம்ல, பச்சரிசி மஞ்சள் கலந்து அச்சதை. ஸோ அந்த அச்சதை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த அச்சதையை வந்துட்டு அந்த பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது பூக்களில் வச்சு அந்த அச்சத்தை மேலே நீங்கள் வந்துட்டு போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க. அந்த அகல் தீபத்துக்கு பொட்டு வைங்க, அதாவது மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த லிஸ்ட் எழுதுங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களோட தேவைகள் இருக்கணும். அது எத்தனை தேவைகளாக வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகளை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் தீபம் வைக்கிறீங்கள அதுக்கு அடியில் வைக்கணும். வச்சுட்டு தான் நீங்கள் விளக்க வச்சு தீபமே ஏற்றணும். மெயினாக இந்த தீபம் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி எரியணும். நீங்கள் நார்த்து ஃபேஸ் பண்ணி உட்காருங்க, தரையில் உட்காராதீங்க, ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு உட்காருங்க. இது நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த ஒரு மந்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் தரையில் உட்காந்து எதுவுமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் எழுதியிருக்கீங்கள அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். இது எனக்கு வேணும், இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த தீபம் வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் வந்து வச்சு தான் ஏற்றணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் உங்களோட வீட்டில் ஹாலில் வச்சு ஏற்றலாம். அல்லது உங்கள் வீட்டில் டெரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில் போய் உட்காந்து கூட வந்து நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம். ஆனால் விளக்கு அணைஞ்சிக்காத பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அகல் விளக்கு வச்சு கூட அது மேலே இப்போ கண்ணாடி லிட்டு மாதிரி வந்திருக்குல்ல, ஃபுல்லாக அந்த விளக்கு கவர் பண்ணுற மாதிரி, ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வச்சு டெரஸில் வச்சு கூட நீங்கள் இதை பண்ணலாம். நீங்கள் டெரஸில் வச்சு எழுதி இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் வந்து அந்த பவர் அதிகமாக கிடைக்கும். அதுவும் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த பிரபஞ்ச தீபத்தை வந்துட்டு நீங்கள் எந்த நாள் செய்கிறீங்களோ செய்யலையோ, கண்டிப்பாக இந்த ஃபுல் மூன் டே, டார்க் மூன் டே, அதாவது பௌர்ணமி அமாவாசை தினத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அது மட்டுமல்ல, அந்த டேயில் நீங்கள் ஏற்றுற தீபத்தை உங்களால் முடிஞ்சதுன்னா அதை அணையாமல் இருக்க பெரிய விளக்காக எடுத்து அதுக்கு அந்த கண்ணாடி மாதிரி லிட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்லேயே ஒரு சென்டர் பகுதியிலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஆல்ரெடி வந்து அந்த டேயில் ஃபுல்லாக ரொம்ப பயங்கர சக்தி இருக்கும். இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீடு முழுக்க அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ், அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருந்ததுன்னா கூட அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ராத்திரி ஒரு 9 மணிக்கு இந்த தீபம் ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீபத்துக்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அந்த தீபத்தை அப்படியே வச்சுருங்கன்னு சொல்கிறேன். அது விடியிற வரைக்கும், இப்போ இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக வந்துட்டு டார்க் மூன் டே அப்படின்னா, இந்த டே ஃபுல்லாகவே அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே நம்ம இப்போது ஒரு நமக்குள்ளே ஒரு எனர்ஜி இறங்கினா அந்த வைப்ரேஷன் நமக்குள்ளே தானே இருக்கும், நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி அந்த ஆற்றல், அந்த தீபம் நம்ம ஏற்றி வைக்கும்போது நம்ம வீட்டையே ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த சக்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக வந்துட்டு அந்த தீபம் எரிகிற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எழுதின அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டை அந்த தீபத்தில் எரிகிற அதாவது அந்த நெருப்புலையே வந்துட்டு நீங்கள் எரித்து அதை காற்றுல தூவி விட்டுடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய விஷயங்களை நோட் பண்ணுங்கள். எடுத்தவொடனே நீங்கள் பெரிய விஷயமும் நோட் பண்ணலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நம்மளை வந்து ரீச் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல் மூன்டே அல்லது டார்க் மூன்டேயில் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட விஷஸ் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும். நம்பிக்கை உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.